Year 2019. I wish you a happy and prosperous New Year 2019. Numerology predictions 2019 year வந்து ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும். 1 to 31. சரி, இதை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன், நல்லா ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷனை பாருங்கள். 1 to 31 ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய தேதி, மாதம், வருடம், உங்களோட தேதிக்கு நீங்கள் வந்து பலன் அப்படின்றத இப்போ 1 நம்பரில் பார்த்தீங்கன்னா 1, 19, 1, 20, 2 அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஃபுல் நம்பர், அதாவது லைஃப் பாத் நம்பர், டெஸ்டினி நம்பர்னு சொல்கிறது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் தேதி, மாதம், வருடம். இப்போ உதாரணத்துக்கு 10, 10, 2004 அப்படின்னு வச்சுப்போம். 10, 10 அதாவது 10 அப்படிங்கிறது 1, அகெயின் 10, 1, 1+0=1, 1+1, 2 2004 அப்படிங்கிறத நம்ம 6 எடுத்துக்கிறோம். 2004 ஆட் பண்ணிங்கன்னா 6, அகெயின் நீங்கள் 2, 2+6, 8. ஸோ 8 நம்பர் உங்கள் லைஃப் பாத் நம்பராக வந்தால் 8 எண்ணில் சொல்லக்கூடிய பலனையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் நம்பருக்கு ஒரு பலன், உங்களுடைய லைஃப் நம்பருக்கு இன்னொரு ஒரு பலன். அதுக்கு பிறகு உங்கள் நேம் நம்பர், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்ன நம்பர், என்ன வேல்யூ சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூவை நீங்கள் உங்கள் நேமில் அப்ளை பண்ணி இனிஷியலோட ஃபுல் நேமை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த நேம் என்ன நம்பரில் வருதோ அதையும் நீங்கள் வந்து பலனாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேம் நம்பர் வந்து 50 வருது அப்படின்னா 5 கூடான ப்ரிடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நேம் வந்து 60 வருது இல்லைனா 41 வருது இல்லை 33 வருது அப்படின்னா 33 வந்தால் 6 பார்க்கலாம், 20 வந்தால் செகண்ட் நம்பர் கூட பலனை பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த பலனை வந்து தெரிஞ்சிக்கிற விதம், மெத்தட். இப்போது 2019 ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகள் கொடுக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2019 அப்படிங்கிறது டோட்டல் எடுத்திங்கன்னா 2+0+1+9 ஈக்குவல் டு என்ன டோட்டல் வரும், 12. அகெயின் அந்த 12+1+2 ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3 என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த 2019 அதிகமாக இருக்குது. இந்த 3 எண்ணில் பிறந்தவங்களுக்கு இது பேசிக்காக ஒரு லக்குன்னு சொல்லலாம். 3 சப்போர்ட்டிங் நம்பரான 2, 1 இதுவும் ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர 3 எண்ணில் இந்த வருஷம் வரதுனால, 2019 வரதுனால, பேங்கர்ஸ், பேங்க் லைனில் இருக்கிறவங்க, பேங்கர்ஸ், பேங்கிங் ஃபீல்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு இயராக இந்த 2019 இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதலீடாளர்கள், முதலீடு போடுறவங்க, இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் 2019 ஒரு ஃபேவரான ஒரு இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா குரு தான் உன்னை உருவாக்குபவர், அவர் தான் வந்து ஒரு முதலீடு செய்யக்கூடியவர், அவர் தான் உன்னை ஆக்கக்கூடியவர். அல்ல, அந்த குருவோடைய இன்ஃப்ளூயன்ஸில் வர்றதுனால இந்த 2019 புதிதாக துவக்கப்படும், புதிதாக துவங்க இருக்கும் ஒரு தொழில், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு இயரை நம்ம இன் ஜென்ரலில் எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த நம்பருக்கு இந்த ஆண்டுக்கே உண்டான ஒரு பலன். நிறைய மேரேஜ் நடக்கும் பொதுவாக, ஏன்னா 2019 குருவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு தான் நிறைய கல்யாணங்கள் நடக்கும், காதல்லாம் கைகூடும், பிரிந்தவர்கள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும், குடும்பத்தோடு இணையிற ஒரு பாக்கியம் உண்டாகும், ஒற்றுமை ஓங்கி வளரும் அந்த ஒரு வாய்ப்பும் 2019 உருவாகும். ஓவராலாக ஒரு பெஸ்ட் இயராக நம்ம சொல்லலாம். எல்லா விதமான வளர்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இயரை நம்ம பார்க்கலாம். அண்டு மெயினாக நம்ம என்னென்னா, எல்லா நம்பருக்குமே 3 எண் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். பொதுவாகவே எல்லா நம்பருக்குமே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எந்த நம்பரில் பிறந்தாலும் 3 எண் அப்படிங்கிறது குரு, குருனா எல்லாருக்குமே போதிக்கவர், எல்லாருக்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புடையவர். இப்போ தனித்தனியாக ஒரு நம்பருக்குண்டான பலனை பார்ப்போம். 6 ப்ரிடிக்ஷன் 2019. இந்த 6 எண்ணில் பிறந்தவங்க, 6 எண் வந்து உங்கள் கூட்டு எண், உங்களுடைய விதி எண் அப்படின்னு வரக்கூடியவங்க, உங்களுடைய பெயருடைய கூட்டு எண் வந்து 6 அல்லது 24, 42, 60 இந்த எண்களில் வரக்கூடியவங்க 51, இந்த 6 எண்ணுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். சரி, 6 பர்சனாலிட்டிஸ் இந்த வருஷம் 2019 பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும்? நீங்கள் நியூமராலஜி நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த 3 எண், 6 எண் வந்து பகை எண்கள். 3 தேவகுரு, 6 சுக்கரன் அசுரகுரு. அசுரகுருவும் தேவகுருவும் எப்பவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த வருஷம் எப்படி எங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். உண்மைதான், இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் முயற்சி செய்கிற, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எல்லாமே அப்படியே ஃப்ரீ ஃப்ளோ எனர்ஜியாக கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு தடங்களும், ஒரு சிக்கலும், ஒரு எதிர்ப்பும் இருக்கும். ஆனால் அதுவே உங்களுக்கு சாதகமாக மாறும். ஏன்னா 6, 3 சப்போர்ட் பண்ணாது, ஆனால் 3, 6 சப்போர்ட் பண்ணும். இது வந்து நியூமராலஜியோடைய கேல்குலேஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனாலிசிஸ். இந்த 3 எண் வந்து 6 எண்ணுக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாமல் முதல்ல எதிர்ப்பு தெரிவித்து, முதல்ல சில குறைகள் மாதிரியோ இல்லை சில விஷயங்கள் வந்து ஏர்மாறாக போகிற மாதிரி தெரிஞ்சு, அப்புறம் 6 நம்பரோட எனர்ஜி தானாகவே அதை வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கிற ஒரு யோகத்தை அடையும்.
ஸோ சிக்ஸ் நம்பர் பர்சனாலிட்டிஸ்க்கு இந்த வருஷம் 2019 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஜாப் கரியரில் ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு அந்த குழப்பங்களில் தெளிவு ஏற்பட்டு அதுக்கு பிறகு அவங்க முன்னேற்றமான ஒரு பயணத்தை பண்ணக்கூடிய ஒரு ஆண்டு இந்த வருஷம் 2019. அவங்களுடைய மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பணம் கண்டிப்பாக கையில் கேஷாவோ இல்லை வேறு ஏதாவது சோர்ஸாவோ நீங்கள் சேர்த்து வைக்க முடியாது. வரவுக்கு முன்னாடியே செலவு காத்துட்ருக்கோம், செலவுக்காக வருமானம் வந்துட்ருக்கோம், கடன்கள் இருக்கும், அந்த கடன்களை அடைக்க இன்கம் வந்துகிட்டே இருக்கும். பிஸ்னஸ் ஃப்ளோவும் அப்படி தான் இருக்கும். மணி ரொட்டேஷன், பணம் வரும், அது எக்ஸ்பென்ஸ் ஆகும், திரும்ப அந்த செலவுக்கு தேவையான பணம் வேறு ஒரு ரூபத்தில் வந்து நிற்கும். அப்படி தான் பிஸ்னஸும் போகும். ஒரு நியூ ஒரு புது முயற்சி இல்லைனா ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கெலாம் சாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கடுமையான எதிர்ப்பும் சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் புதுசாக பண்ணக்கூடிய ஆற்றலோடு நீங்கள் பண்ண முயற்சி பண்ணுவீங்க, அதுலேயும் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய பலன் உண்டு. மாணவர்கள் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஒரு சிறப்பான ஒரு என்ட்ரி ஆஃப்டர் ஆல் சேலஞ்சஸ். அதாவது இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் சிக்ஸோட நம்பர் இன்ஃப்ளூயன்ஸில், அவருக்கு ஒரு கோர்ஸ் பிடிக்குது, அது ஒரு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு எதிர்ப்பு அதிகம். அப்பா சொல்கிறாரு வேண்டாம், ஃப்யூச்சர் இருக்காது, அம்மா சொல்கிறாங்க இது வந்து சரியாக வராது, மாஸ்டர் சொல்கிறாங்க இது ஒரு ராங் சாய்ஸ். ஆனால் அதையும் தாண்டி எதிர்த்து ஒன்று செஞ்சு காட்டுறாரு இல்லையா, அதுதான் ஆறாம் நம்பர் இந்த வருஷம். ஸோ 2019 பொறுத்த வரைக்கும் எதையுமே சொன்னால் காதலியே வாங்காமல் அதையும் மீறி செஞ்சு காட்டக்கூடியவங்க தான் இந்த பர்சனாலிட்டிஸ் இந்த வருஷம். அதுதான் பிஸ்னஸ்லேயும் இருக்கும். இதேமாதிரி இப்போ மேரேஜ் எடுத்துங்களேன், ஏன்னா சிக்ஸ் நம்பர்லாம் பொதுவாக லவ் அஃபேர்ஸ் ஈஸியாக வந்து காதல் வழியில் விழுறது, கல்யாண வாழ்க்கையை வந்து லௌதிக வாழ்க்கையை நல்லா விரும்பி வாழணும் நினைக்கிறதுலாம் இவங்க உண்டு. லக்ஸுரி லைஃப், மெயினாக லக்ஸுரி லேவிஷ் லைஃப், இதில் ரொம்ப ஆர்வம் உடையவங்க. எதுலேயுமே பெஸ்ட்டாக இருக்கணும், பியூட்டியாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அறிவாக இருக்கலையோ அழகாக இருக்கணும், இழுக்கணும். ஒரு ஒரு மோகமான ஒரு விஷயங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நல்ல நறுமண பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க, வாசனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, க்ளீனாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எல்லாமே அப்படியே ஒரு ஒரு அட்ராக்டிவாக, ஒரு வீடுனா அட்ராக்டிவாக இருக்கணும், ஒரு கார்னா லக்ஸுரியாக இருக்கணும். ஒரு மேத்தட்டு மக்களுடைய வாழ்க்கை வாழ தான் எப்போவுமே ஆசைகள் உண்டு. அந்த அளவில் இந்த வருஷம் இப்போ ஒரு லவ் இருக்குது, லவ் அஃபேர் இருக்குது, கல்யாணத்துக்கு வந்து எதிர்ப்பு, எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணுறாங்க வேண்டாம் இது சரி வராது, இது பொருந்தாது, இது மேட்ச் ஆகாது அப்படின்னு சொன்னால் கூட அதை மீறி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏன் எதிர்ப்பு வருதுன்னா சிக்ஸுக்கு வந்து 3 வரதால எதிர்ப்பு, அதையும் மீறி அவங்க செய்யக்கூடிய செயலை நிறுத்த மாட்டாங்க. அதுதான் அந்த நம்பருடைய பவர். அண்ட் மணி ஃப்ளோ பற்றி எனர்ஜி லெவல், ஹெல்த் வந்து சில சமயத்தில் அவங்களுக்கு ஒத்துழைக்காமல் போகலாம், பட் அவங்களுடைய சுய முயற்சி, ஏன்னா ஃபிசிக்கலாக அவங்க எப்பவுமே ஃபிட்டாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க. ஜிம்முக்கு டெய்லி போகிறது, யோகா பண்ணுறது, தன்னுடைய உடல் மேலே தன்னுடைய அழகு மேலே எப்பவுமே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறது, அதை பராமரிக்கிறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறது, நிறைய நேரம் செலவு பண்ணுறது, சில பேர்லாம் மணிக்கணக்காக தன்னுடைய அழகுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாம் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கு தான். ஸோ வீனஸுடைய பர்சனாலிட்டிஸ் யாராக இருந்தாலுமே இந்த ஆண்டு ஆரோக்கியத்துக்காக ஸ்பெஷல் கேர் எடுப்பாங்க, ஸ்பெஷலாக அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம் அண்ட் மணி, அதுவும் உண்டு. அண்ணா எல்லா மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வருஷம் டோட்டலாக எப்படி தான் இருக்க போகுது, இந்த ஆறாம் மணியில் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமா, ஏதாவது நெகட்டிவாக இருக்குமானா, எதிர்ப்பு, பிரச்சனை, மோதல் இதெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க பாட்டில் அவங்க ட்ராக்கில் போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க காதில் கூட வாங்கிக்க மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. சரி, அதை மீறி போகிறாங்களே, ரிசல்ட்லாம் ஃபேவராக இருக்குமா அன்ஃபேவராக இருக்குமானா, ஒருவேளை உங்கள் லைஃப் பாத் நம்பர் அந்த 3க்கு மேட்சிங்கான ஒரு நம்பராக வந்தால், அல்லது உங்கள் நேம் நம்பர் அந்த 3க்கு மேட்சிங்கான ஒரு நம்பராக வந்தால், கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பலன், அந்த ஆண்டுக்கு உண்டான உங்கள் எண்ணுக்கு உண்டான ஒரு பலன். உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய பெயருடைய எண், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு நம்பரில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பெயருடைய எண் அது 4, 7, 8 இந்த எண்களில் வந்தால், இரண்டாம் எண் அதாவது 29 இந்த மாதிரி எண்களில் வந்தால், 44 இல்லைனா வந்து 26 இந்த எண்களில் ஒருவேளை உங்கள் பெயருடைய டோட்டல் நம்பர் வந்தால், என் டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நம்பரான 5, 6, 1, 3, 9 இதெல்லாம் கொண்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சரியாக அதை கெஸ் பண்ணி பண்ண தெரியலனா, உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த பிளான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியாது, உங்கள் பாம்பில் வந்து எந்த மவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக லக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் உங்களால் கண்டுபிடிக்க தெரியாது, அண்ட் உங்களுடைய எண்கணித அடிப்படையில் உங்களுடைய நம்பருக்கு மேட்சிங் நம்பர், உங்களுடைய நம்பருக்கு பொருத்தமான ஒரு பாசிட்டிவான லக் நம்பர் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் நேமில் அப்ளை பண்ணி சிக்னேச்சரை மாற்றினீங்கன்னா, சைனாலஜி பிரகாரம் டெஃபினட்டாக மாற்றங்கள் நிச்சயம் உண்டு, பலன்கள் நிச்சயம் உண்டு, முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. பெயருடைய ஒளி அதிர்வுகளால் ஒரு சில சக்திகள் உள்ளது, குரோனாலஜின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நியூமரோலஜி ஒரு ஒரு சூப்பர் கான்செப்ட்,
எளிமையாக சில மாற்றங்கள்னால சில முக்கியமான முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணலாம். கன்சல்டேஷன் எடுத்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களோட நேமை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சில மாற்றங்கள் அது மூலயமா அன்னிலிருந்து பெரிய முன்னேற்றங்களுக்கு உண்டான வழியும் பிறக்கலாம். அதுக்கப்புறம் நியூமராலஜியை பற்றி தனியாக நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதாவது 1வது எண்ணை பற்றியும் 4, 5, 6, 8 இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த நம்பரில் பேர் இருந்தால் எப்படி இருக்குன்ற பலனும் கொடுத்துருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் வாஸ்து பற்றினது, மாதந்தோறும் ராசி பலனை பற்றினது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல், ரொம்ப ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிங்கான விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.